ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி. ஓகே கைஸ் நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா மூலக்கடையில் தாங்க இருக்கேன். மூலக்கடையில் எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமூக காலமாக என் மசில்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஜிம்மு போயிட்டுருக்கேன். சரி, ஜிம்முக்கு போனாலே ப்ரோட்டீன் எடுக்கணும்னு ஒரு கேட்டகரியில் வந்துடும் நம்ம. ஏன் அப்படின்னா நியூ இயர் வந்து, நியூ இயர்லேருந்து என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சர்ச் பண்ணேன், நெட்டெல்லாம் சர்ச் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ப்ரோ தான் வந்து டக்கா டக்கா டக்கடக்கன வந்துட்டே இருக்கு. அப்புறம் அடிக்கடி வந்து என்ன காட்டிகிட்டே இருக்காரு இங்கே என்ன இருக்குது, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, அது எல்லாமே பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா நிறைய புதுசாக கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, வெளியே நிறைய பேர் வாங்கி வாங்கி ஏமாந்துட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் புதுசாக ட்ரெயின் ஆகிறீங்க அப்படின்னும் போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது பட்ஜெட் வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ப்ரோ. ஏன்னா வந்து கிளைண்ட் வந்து என்னன்னா நம்ம ஒரு ரேட் சொல்கிறோம், இன்னொரு கடைக்காரங்க வந்து நீங்கள் வாங்க நான் ஒரு 50 ரூபா கம்மியாக தரேன் கம்மியாக தரேன். அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ நிறைய பார்த்துருக்கோம். இந்த அந்த 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 அது வேணா எனக்கு, பட் எல்லாருக்குமே பெஸ்ட்டாக தரணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை. அதனால் நம்மகிட்டே கன்சல்ட் பண்ணுங்க, அவங்ககிட்டே கன்சல்ட் பண்ணுங்க, யார் பெஸ்ட்டாக தராங்களோ அவங்ககிட்ட எடுத்துக்கோங்க. சரி ஓகே, எல்லா ஷாப்புமே எல்லா ப்ரொடியூஸும் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் ப்ரோ. நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண போறீங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக? நம்ம நியூ இயரு பிரதர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே வருது, எல்லாம் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி துள்ளிட்டு இருக்கேன். கண்டிப்பா புல் ஜல்லிக்கட்டு காலை ஓகேவா, ஒரு காலம் போட ஃப்ரீயா குத்துடலாம். டிஷர்ட்ஸ் ஆமா, டிஷர்ட் ஸ்லீவ் ஓகேங்களா, ஒர்க் அவுட் ஸ்லீவ் நம்ம காம்ப்ளிமெண்டரியா குத்துலாம். யாரு என்னன்னு தெரியணும் பாருங்க ஓகேங்களா. நல்லா இருக்கு ப்ரோ ஓகேங்களா. குவாலிட்டியாக நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெஸ்ட்டாக போட முடியுமோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். டபுள் சைட் பிரிண்ட்டு உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டு சில பேர் தருவாங்க, சில பேர் தரமாட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்டு தரதால இவன்ட்டு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டி இதுவாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் வந்து பொருளை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு குவாலிட்டி செட் ஆயிடுச்சா, காம்ப்ளிமெண்ட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கூட இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு காசும் ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, சேஃப்டியாக பத்திரமா பண்ணுங்கள். இது ஷேக்கர், இது காம்ப்ளிமெண்ட்ரி ஓகே, அது இல்லைனா இது, ஏன்னா எல்லாமே நம்மளை கொடுக்க முடியாது. ஓகே ஓகே, ஏதோ ஒன்று. அதாவது இப்போது வெல்கம் பேக்குன்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு ஒன்று இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் பேசிட்டோம், அதுவும் வந்துட்டுருக்கு, கூடவே வந்துட்டுருக்கு. அது ஷேக்கர்ஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுப்பீங்க. ஆமாம் சூப்பர் ஜெய், பட்ஜெட்டில் வாங்கினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அது அப்படியே கிஃப்ட்டாக கொடுத்துறீங்க
கிஃப்ட்டு. ஓகே, அது சம் சப்ளிமெண்ட்ரி வாங்கும் போது அது பிக்னஸ்க்கு கொடுக்கலாம் ப்ரோ. பிக்னஸ்க்கு வந்து அவங்ககிட்ட ஷேக் இருக்காது, பேக் இருக்காது, டிஷர்ட் இருக்காது. பிக்னஸாக வந்து வாங்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேக்கேஜ் வேணும், எனக்கு உடம்பு ஏற்றணும் ப்ரோ அப்படின்னும் போது ஒரு ஷேக்கர், ஒரு டிஷர்ட், ஒரு பேக் காம்ப்ளிமெண்ட், ஒரு டிஷர்ட், ஒரு பேக் ஜிம் வச்சிருக்கலாம். பேசாம இதெல்லாம் ஜிம் ஆனால் ப்ரோ, ஏன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க நண்பர்களே. இந்த பேக் ஓகேங்களா, நம்ம ப்ராடக்டோட பேக் ஓகேங்களா, ரெண்டு கலர் இருக்குது, பிளாக்கு ப்ரௌன். இதையும் கொடுத்துடலாம், ஷேக்கரு டிஷர்ட்டு. அதாவது போகும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு போகணும், ஒரு டவலு, ஒரு ஷூ, அதெல்லாம் கொண்டு போனாங்கன்னா ஜிம்மில் இருக்க ஜிம் ஓனர்ஸ்க்கும் ட்ரைனர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு மறுபடியும், அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதுக்காக. கண்டிப்பாக ப்ரோ, இது இவ்வளோ பேர் பேக்கெட்டாக வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் எப்படி கான்செப்ட்? இதெல்லாம் மாஸ்க் கெயினர் ப்ரோ, 1 மந்த் பேக்கேஜ் தான், அதெல்லாம் 20 டேஸ் கூட வர சில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலோரிஸ் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் வரும். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஸ்டைல் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலோரி இருக்கும், காப்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். ஓகே ஓகேங்களா, இஏ இருக்கும். இஏன்றது எக்ஸன்ஸ் டாமினோ, பிசிடபிள்யூ பிரான்சிசன், குளுட்டமின், கிரியேட்டின், சர்விங் 40 சர்விங் வரும். சரி, இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக ப்ரோட்டீன் தான் புரோசத்து ப்ரோ, உடம்பு டைட் ஆக்குறது, நம்ம உடம்பு டைட் ஆகிட்டு மசில் வந்து நல்லா குவாலிட்டியாக பில்ட் பண்ணுறது, அன்வான்ட் ஃபேட்டாக குறைக்கிறதுக்கு அது ஐசோலேட் அந்த மாதிரி போக வேண்டியது இருக்குது. பட் நம்ம ப்ரோட்டீன் நம்ம லெவல் இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து லூஸ் ஆகிரும். ஓகே, இப்போ வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஸ்கின் ஆகிடும். டெய்லி நம்ம ஃபுட்டில் வந்து தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், அப்போ தான் டே பை டேட்டில் நம்ம எனர்ஜியாகவும் இருப்போம், ஒரு மஸ்குலராகவும் இருக்கும். ஓகே, ஜிம்மு போகிற மட்டும் தான் ப்ரோட்டீன் எடுக்கணுமா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஏ டு செட் எல்லாருமே எடுக்கலாம். ஜிம் போகிறவங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டே பை டே அவங்க ஒரு மசிலுக்கும் ஒரு ஒரு மசிலுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த மசிலுக்கான தீனி நம்ம போடணும். நம்ம டெய்லி அடிஷ்னல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அது எதுவும் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா என்ன சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதனா ஒன்று செய்வாங்க, அவங்க மாதிரி தப்பு சொல்ல முடியாது. அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு என்னவோ அது தேவைப்பட்டு செய்வாங்க. பட் நம்ம ஜிம்மில் போய் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம போய் அதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, தேவையான மசிலுக்கு எடுக்காது. அது இப்போ என்ன பண்ணும், அன்வான்ட் பிளேஸ்லேருந்து மசிலுக்கு வந்து தீனி எடுத்துக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து என்னால் வெயிட் ரொம்ப அடிக்க முடியாது. ஓகே, நார்மலாக அதுக்கு என்ன எனர்ஜி நான் என்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீ ஒர்க் அவுட். இது என்ன பண்ணும், என்ன அதாவது உங்களுக்கு பிளட் வெசல் இருக்குல்ல அதை ஃப்ரீ பண்ணிட்டு பிளட் கிளாட்டிங் ஃபாஸ்ட் பண்ணும். அப்போ போது உங்களால் வந்து பிளட் கிளாட்டிங் வந்து லாக் ஆகாமல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் வெயிட் போடுவோம். நம்ம இப்போ நீங்கள் 1 ஹவர் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். கொண்டு போகலாம், ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்கும், எனர்ஜியோடு இருப்பீங்க. ஓகே, நம்மளோட அது கொட்டையெல்லாம் வராது, எல்லாம் வராது, நல்லா ரிக்கவரி இருக்கும். ஆக்சுவலாக ரிக்கவரிக்காக தான் மெயினாக ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறது. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிக்கவரி ஆகணும்னு வச்சுக்கலாம், அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும், அதுக்காக தான் எடுக்கிறது. இது C4 ஏபடி ரோனி கோமன் அவருடைய யூஸ் பண்ணுறதா? ஆமாம் ப்ரோ. ஓ ஆமாம், ரோனி கோமன். இது கேட் ஸ்போர்ட்ஸ், இது வேறு லெவலில், 1.5 கிலோ ப்ரோட்டீன் இது. 1.5 கிலோவா? அது ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது? ஸ்டார்டிங் 1000 ரூபாய்லேருந்து கொடுக்கலாம். ஸ்டார்டிங் 1000 ரூபாய்லேருந்தே இருக்கு. ஓகே, பட் இம்போர்ட்டர்லாம் போனீங்கன்னா அது அதிகமாக தான் வரும். அதுவும் நான் சொல்லுவேன், ஏற்ற மாதிரி வேலை, குவாலிட்டி ஏற்ற மாதிரி. என்னது சொல்லுவாங்க, ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, காசுக்கேற்ற 1000 ரூபாய். அதே தான், இது எல்லாமே நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் கொண்டு போயிடும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்கள் மசில் டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஏ டு செட் நீங்கள் டே பை டே லைஃப் ஸ்டைலில் உங்கள் மிரரில் நீங்கள் உங்களை பார்ப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக. ஓகே சூப்பர். அது என்ன என்ன கான்செப்ட்னா, இது தூக்குடா தூக்குடா வெயிட் ஆட்றா வெயிட் ஆட்றான்ற மாதிரி இது நம்ம ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் பண்ணிகிட்டே இருக்கும், மைண்ட்லேருந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா கெஃபைன் இருக்கும் அதில், உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க விடாது, அதனால் உங்களால் நல்ல எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியும். சூப்பர் சூப்பர். அப்புறம் ஒன் மோர் திங் ப்ரோ, இப்போ நம்ம அவுட் ஃபிட்டு தான் மெயின். நம்மளுக்கு எல்லாருமே வந்து பிரதரோட வீடு நிறைய பார்த்துருப்பீங்க, அவுட் ஃபிட்டை பற்றி வேற லெவலில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் இன்னர் ஃபிட் வந்திருக்காரு. அவுட் ஃபிட் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ள ஃபிட்டாக இருந்தால் தான் அவுட் ஃபிட்டே நெக்ஸ்ட் போக முடியும். அதனால உள்ள ஃபிட்டாக வச்சுக்கோங்க, பிரதர் சேனல் மூலமா நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, இப்போ இவ்வளோ ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. இப்போ டெவலப் பண்ணுறாங்க ப்ரோ, வேற ஏதோ கூட டெவலப் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்தால் நல்லா இருக்கும். இந்த நியூ இயர்ல இருந்தாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நல்ல ஃபுட்டாக எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபுட்லேயுமே வந்து கெமிக்கல் கெமிக்கல் அந்த மாதிரி தான் வருது. அப்படின்னும் போது இதுலேயும் நீங்கள் போயிட்டு அடிக்ட் ஏதோ ஒரு அடிஷன் ஆகிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேசிக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அவங்களுக்கு எதுனா சஜஷன் பண்ணுங்க. இப்போ நான் ஒல்லியா இருக்கேன். நீங்க ஒல்லியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2500ல ஒரு மாஸ்க் கேன், 2500 5 kg நான் தரேன். 5 kg? ஆமா, ஓபன் சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச், அது சர்ப்ரைஸ். ஆமா, இல்ல எல்லாமே சர்ப்ரைஸா குடுத்துறீங்க. இல்ல ப்ரோ, ஸ்டாக்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்னு எடுத்து காட்டிட்டு அன்னைக்கு வீடியோல அது காட்டுனீங்க. ஆமா, அதுதான் அங்க ரொம்ப நடக்கும். இப்போ இந்த சட்டை நான் 1000 ரூபாய்னு சொல்லிட்டு நீங்க காட்டுனீங்களே, அதே சட்டை தான் கேப்பேன். அது வந்து வெயிட் கெயின் சொல்லுது. வெயிட் கெயின் 5 kg, 2500 ரூபாய். கண்டிப்பா. ஆமா, எத்தனை kg? 5 kg.
$2,500 $15,000 50-60 வரைக்கும் எடுக்கலாம் எல்லாருமே ஃபிஷ் ஆயிடலாம். சூப்பர் ப்ரோ, நிறைய வச்சிருக்கீங்க. ஆனால் எல்லாமே இவ்வளோ வச்சிருக்கீங்க, இவ்வளோ டேப்லெட்ஸ். ஆமாம் ப்ரோ, மல்டி விட்டமின் கேட்குறவங்க இருக்கு, ஒரே ப்ராண்டில் எல்லாருக்கும் எடுக்க மாட்டாங்க. ஃபிஷ் ஆயிலே வந்து இம்போர்ட்டடில் ரெண்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ப்ராண்டு இம்போர்ட்டடு. இது வந்து மசில் டெக் ப்ராண்டு, இது வந்து ஜாயிண்ட் சப்போர்ட்னா சொன்னால் லெக் பெயின்லாம் வருது அப்படின்றவங்களுக்கு இது எடுக்கலாம். இது வந்து உமனுக்கும் தனியாக, உமன்ஸுக்கும் தனியாக. ஆனால் அவங்கள நம்ம விட்டுற முடியாது என்றைக்குமே, அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. ஓகேவா, உமன்ஸுக்கு தனியாக மல்டி விட்டமின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சின்னு சொல்லிட்டு டேப்லெட்டு, நல்லா உங்களுக்கு வால்யூமாக மசிலோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு. இந்த பவுடர் மட்டும் நீங்கள் கலக்கிட்டு தண்ணியில் கலக்கிட்டு தண்ணியில் போட்டு கலக்கிட்டு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மட்டும் போனீங்கன்னா போதும், வேறு லெவலில் வெயிட் லாஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்க்ரீடியன்ஸ் கிட்டே இருக்குது. மல்டி விட்டமின், ஃபிஷ் ஆயில், மினரல்ஸு எல்லாமே வெயிட் லாஸ்க்கான எல்லா ப்ரொஃபஸும் இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு ஒரு வாக்கிங் மட்டும் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது அதுலேயே லிக்விட், அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. மேங்கோ பைனாப்பிள் மிக்சரி, இது ஜஸ்ட் ஒரு மூடி மட்டும் குடிச்சு நீங்கள் வாக்கிங் பண்ணலாம், இதில் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வெயிட் லாஸ் டேப்லெட் ஆனவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ள வந்தால் தான் தெரியும். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு ஜிம் ஷாப் வந்தாலே நம்ம வெளியே பார்ப்போம், ஓகே நிறைய டப்பா இருக்குது, கலர் கலராக வச்சுருக்காங்க, எல்லாம் ஒரே இதாக ஜிம்முக்கு போகிறவங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் அப்படின்ற கான்செப்டை தவிர்த்து இப்போ எல்லாருமே வெளி உலகத்துக்கு வரணும். ஆக்சுவலாக கண்டிப்பா யார் வேணாலும் ரன்னிங் போறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க உள்ள ஒரு விசிட் பார்த்துட்டு, ப்ரோ இந்த மாதிரி இருக்கு என் கண்டிஷன், நான் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை நான் ரன்னிங் போறேன், இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லும் போதுதான் வந்து நீங்க அதுக்கு சப்போர்ட் கைட் பண்ண முடியும் ப்ரோ. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டே பை டே ஒரு புது புது கஸ்டமர் வராங்க, புது புது கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு இருக்கு, அந்த மாதிரி எனக்கு இருக்கு, இந்த மாதிரி எனக்கு இல்லை, அந்த மாதிரி ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மசிலுக்கா இந்த ஒர்க் அவுட் போடுங்க, இந்த இதுனா இந்த ஃபுட் எடுங்க அப்படின்னு நம்ம டைட் சொல்றோம், பிளஸ் அடிஷனலா ஒர்க் அவுட்டும் சொல்றோம். அவங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் இருக்கு, அவங்களே எங்களுக்கு பிக் பண்றாங்க. அடுத்து அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட வராங்க, மச்சான் உனக்கும் இங்கே தான் டைட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவை. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ மேட்ரு என்னன்னா, நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ஷாப்பில் வந்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோட்டீன் ஷாப் வந்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பே போக தேவையில்லை. அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் மெடிக்கல் ஷாப் போக படியே ஏறாதீங்க, டாக்டர் சைடே போகாதீங்க, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் பாருங்கள், உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்ன ப்ரோ, கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்தாலே அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் அதை நிரூபிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு 10 பேர் வாங்க, ஒருத்தருக்கு மட்டும் எடுக்க சொல்லுங்கள், ஷேர் பண்ணி கூட எடுங்க, அவரோட மேக்ஸிமம் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், அவருக்கு ரிசல்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் 10 பேர் எடுங்க. என்ன வேணும், ஓகே ப்ரோ. ப்ரோ உங்கள் கடையோட அட்ரஸ், லொக்கேஷன். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா மூலக்கடை ஜங்ஷன் எவரெஸ்ட் பேக்கரி ஆப்போசிட்டில் இருக்குது, அப்படி இல்லைன்னா பிரிதர்ஷினி மொபைல் பக்கத்தில் இருக்குது. ப்ரோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸை கீழே போடுவார். இன்னொரு ஷாப் பார்த்தீங்கன்னா பிரான்ச் பார்த்தீங்கன்னா பொஷாவகத்தில் இருக்குது, பொஷாவக்கம் சூளை, அதாவது டவுட்டன் பிரிட்ஜ் ஏரியா நீங்க கூட வந்துட்டீங்கன்னா போதும், ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு சாம்பிள் ஃப்ரீ.